ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். ரசம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் மைசூர் ரசம் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, 100 கிராம் துவம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். இதை வேகச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா. இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் இதை வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 1 மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 தக்காளி நான் நல்லா கையை வச்சே கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 சைஸ் புளியை ஊற வச்சு நான் அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் செய்கிற அளவு 6 லிருந்து 7 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இந்த ரசம் நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்ததுக்கப்புறமா 5 லிருந்து 6 பல் பூண்டை தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இப்போ கொதி வந்துருச்சு, ரசத்தை தாளிச்சிடலாம். இந்த ரசம் நெய்யில தான் நம்ம தாளிக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வெடிச்சதுக்கு அப்புறமா 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பில, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொதிச்சுட்டு இருக்க ரசத்தில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மைசூர் ரசம் நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த மைசூர் ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம ஷாயிஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.